உற்றக்கூடிய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். இன்றைக்கு தமிழ் திரையிலே மூன்று கவிஞர்கள் ஒருவருக்கொருவர் உன்னை விட நான் குறைந்தவரா, உன்னை விட நான் குறைந்தவரா என்று சொல்லி மூன்று பேரும் ஒருவர் எழுதியதைப் போல என்னால் எழுத முடியாதா என்று சொல்லி மூன்று அருமையான பாடல்களை தந்த நிகழ்வைத்தான் இன்றைக்கு பார்க்கப் போகிறோம். கவியரசர் கண்ணதாசன் தனி ஆளாக திரையுலகிலே கோலோச்சி கொண்டிருக்கின்ற பொழுது நிறைய வகைகளிலே பாடல்களை எழுதி கொண்டிருந்தார். அப்படி எழுதுகின்ற போது தான் பலைபாண்டியா படத்திலே கூட ஒரு பாடல் வரும், காய் காய் அத்திக்காய் என்று ஒரு பாடுகின்ற வரும். இந்த பாடலை கூட பல பேர் ஏதோ காயச் சொல்லியிருக்கிறார் என்று தான் நினைத்து கொண்டிருந்தார்கள். என்னை பொறுத்தவரை பலகாலமாக, அதாவது இலக்கியத்துக்குள்ளே போவதற்கு முன்பு வரை அவர் ஏதோ காய்களைத்தான் சொல்லியிருக்கிறார் என்று தான் நினைத்தேன். ஆனால் அதற்கு பிறகுதான் இலக்கியத்துக்குள்ளே போய் இந்த திரை இசை பாடல்களையும் இலக்கியத்தோடு ஒப்பிடுகின்ற போது தான் அவர் அங்கே காயை எழுதவில்லை, இந்த காயை எழுதுவது போல நிலவை சொல்லியிருக்கிறார் என்று அங்கே தெரிந்தது. அந்த கண்ணதாசன் அவர்கள் பாவ மன்னிப்பு என்ற ஒரு படத்திற்கு பாடல்களை எழுதியிருந்தார். அந்த பாடல்களை அத்தனையுமே அழகாக இருந்தது. அந்த படத்துக்காரர்களோட படம் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஓடிக்கொண்டிருந்த நேரத்திலே அந்த பாடல் போட்டி என்று ஒன்றை வைத்தார்கள். அந்த படங்களிலே உள்ள பாடல்களை வரிசைப்படுத்தி எழுதி அனுப்பினால் பரிசு என்று சொல்லி ஒரு போட்டியை அறிவித்தார்கள். லட்சக்கணக்கான கடிதங்கள் போய் சேர்ந்தது. பின்னால் அந்த பரிசுகளையும் அதில் தேர்ந்தெடுத்து கொடுத்தார்கள். அந்த படத்திலே அவர் எழுதிய பாடல் ஒன்று ஒவ்வொரு அடியினுடைய முடிவிலும் தான் தான் என்று வருவது போல அமைத்து எழுதியிருந்தார். அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, அவர் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் வந்து கண்ணைத்தான் எப்படி சொல்வேனடி. இப்படி பரிசு அந்த தானே போயிட்டே இருக்கும். அதற்கு பிறகு வாலி திரை உலகத்திற்கு வந்ததற்கு பின்னாடி அவர் நிறைய பாடல்கள் எழுதி கொண்டிருந்தார். இப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய பாடல்களை வாலி எழுதிய பாடல்களை கூட கண்ணதாசன் பாடல்கள்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சில இசைத்தட்டுகளில் கூட அப்படியே மாறி வந்திருக்கு. பாட்டு புத்தகங்களில் பார்த்து அந்த கவிஞர்கள் எழுதுகிற அந்த புத்தகங்களிலே கூட வாலி எழுதிய பாடலை கண்ணதாசன் பாடல்கள்னு போட்டு விடுவார்கள். இன்றைக்கு கூட அந்த இணையத்திலே பார்த்து அப்படி மாறி மாறி வரும். ஏனென்றால் கண்ணதாசனால் தான் இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் சிறப்பாக எழுத முடியும். மற்றவர்களால் அப்படி எழுத முடியாது என்று நினைத்து அது தத்துவ பாடலாக இருந்தாலும் காதல் பாடலாக இருந்தாலும் இவர்கள் எழுதியதை கண்ணதாசன பாடல் என்று பலர் போட்டு விடுவார்கள். ஆனால் அந்த பாடலை வாலி எழுதியிருப்பார். அப்படி அவர் ரகசிய புலி என்ற ஒரு படத்திலே கடைசி அடி, ஒவ்வொரு அடியிலும் கடைசி அந்த சொல் பால் பால் என்று வருவது போல கண்ணதாசன் என்ன தான் தான் என்று தானே எழுதியிருந்தார், என்னால் அதுபோல் பாடலை அமைக்க முடியாதா என்று நினைத்து அவர் பால் பால் என்று வருவது போல இங்கே அமைத்திருந்தார். பால் தமிழ் பால் எனும் நினைப்பால் இதழ் துடிப்பால் அதன் திதிப்பால் சுவை அறிந்தேன், பால் மனம் பால் என்ற மதிப்பால் தந்த அழைப்பால் உடன் அணைப்பால் சுகம் தெளிந்தேன். கண்ணதாசன் தான் தான் என்று மட்டுமே எழுதியிருந்தார். ஆனால் வாலி இங்கே ஒருபடி மேலே போய் பாலையும் தேனையும் அதிலே கொண்டு வந்திருந்தார். இந்த பாடலிலே பார்த்தால் 51 முறை பால் வரும், தேன் 11 முறை வரும். ஏனென்றால் பாலோடு சமமாக தேனை கொண்டு வந்து கலந்தால் அது குடிக்க முடியுமா? முடியாது. ஆகவே பாலை அதிகமாக வைத்து தேனை கொஞ்சமாக கொடுத்தால்தான் அந்த சுவையாக குடிக்க முடியும் என்பது தான் நமக்கு வாழ்க்கையிலே நாம் பார்த்திருக்கின்ற நிலை. ஆகவே அவரும் இந்த பாடலிலே 51 முறை பால் என்பதை சொல்லை கொண்டு வந்து தேன் என்பதை 11 முறையாக அதில் கொண்டு வந்திருப்பார். ஆக இந்த பாடல் அங்கே மக்கள் மத்தியிலே பிரபலமடைந்தது. அதற்கு பின்னாலே புலவர் புலமைப்பித்தன் வந்தார். இந்த புலமைப்பித்தன் வந்து அவர்கள் ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு படிக்கவில்லை, நான் புலவர் பட்டம் பெற்றவன், என்னால் இதை முடியாதா என்றவன் நினைத்திருக்கலாம், சொல்லவில்லை. இருந்தாலும் அவர் என்ன, என்னால் இப்படி ஒரு பாடல் எழுத முடியாதா, என்னாலும் முடியும் என்று சொல்லித்தான் அவர் லா லா என்று வருவது போன்ற ஒரு சொல்லை வைத்து ஒரு பாடல் எழுதினார். அது மௌனம் சம்மதம் என்ற ஒரு படத்திலே ஒரு அழகான பாடல். கல்யாண தேன்னிலா காய்ச்சாத பால் நிலா, நீதானே வாநிலா என்னோடு வாநிலா, தேயாத விண்ணிலா உன் காதல் கண்ணிலா, தென்பாண்டி கூடலா தேவார பாடலா, தீராத ஊடலா
தேன் சிந்தும் கூடலா, என் அன்பு காதலா, என்னாலும் கூடவா, பேரின்பம் மெய்யிலா, நீதீண்டும் கையிலா. இப்படி லாலா வருவது போல இந்த பாடல் அமைத்திருந்தார். இப்படித்தான் இந்த கவிஞர்கள் ஒருவருக்கொருவர், உன்னை விட நான் குறைந்தவர் இல்லை, நான் சளைத்தவர் இல்லை என்று தங்களுடைய திறமையை காட்டுவதற்காக இப்படிப்பட்ட பாடல்களையெல்லாம் எழுதி கொடுத்ததின் காரணமாகத்தான் நாம் இன்றைக்கு அந்த பாடல்களை காது குளிர கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கவிஞர்களும் அப்படிப்பட்ட பாடல்களும் அன்றைக்கு இருந்தன. ஆனால் இன்றைக்கு திரைப்படங்களிலே வருகின்ற பாடல்களை கேட்பவா முடிகிறது? அங்கே தமிழ் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. திரைப்படத்திற்கு பெயரே தமிழில் இல்லை. தமிழ் திரைப்படம் என்று சொல்லி கொண்டு அங்கே தமிழிலே பெயர் வைக்காத ஒரு நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் என்று பெயர் வைத்து கொண்டு அங்கே ஆங்கிலத்திலே பெயர் வைக்கின்ற நிலை தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. பிறகு பாடல் எப்படி அங்கே தமிழிலே இருக்கும்? ஆகவே இந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். நமக்கு நல்ல பாடல்களை கிடைத்தது, இன்றைக்கும் அதை ரசித்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.